ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். இப்போ நம்ம காலையில் வந்து அகத்தை பொறுத்தளவில், நம்முடைய எமோஷனை பொறுத்தளவில் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது அதுவாக ஏங்கிட்டு போட்டோம், அதை ஃப்ரீயாக விட்டுறலாம்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பகுதியை வந்து ஃப்ரீயாகவே விட சொல்லிட்டோம். இப்போ நம்மளை வந்து ஃப்ரீயாகவே விட்டுட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்ம செயல்களை என்ன பண்ணுறது? நம்ம எத்தனையோ பொறுப்புகளில் இருக்கிறோம், அந்த பொறுப்புகளுக்கு நாம் தான் பதில் சொல்லணும், நாம் தான் செயல்படுத்தணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அப்போ செயல்கள்ங்கிறது வேறு, அகங்கிறது வேறு. அகத்தில் வந்து நமக்குள்ளே வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எந்த ரியாக்ஷனுமே நாம் கொண்டுறதில்லை, நம்மளை அறியாமலே வர்றது. நாம் பிளான் பண்ணி எந்த ரியாக்ஷனையும் கொண்டுறதில்லை. பயமாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், அதுவாக வருது. ஆனால் வந்துட்டு அதுவாகவே போயிடுது. நாம் அதை சரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது தனித்தானே சரி பண்ணிக்கிடும், நாம் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் செயல்கள் அப்படி கிடையாது. செயல்கள் வந்து நாம் செஞ்சால் தான் அந்த செயல் நடக்கும், நாம் செய்யலைன்னா அந்த செயல் நடக்கவே நடக்காது. அப்போ இந்த செயல்ங்கிறத பொறுத்தளவில் அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை வேறு. நம்ம அகத்தில் வரக்கூடிய எமோஷனை பொறுத்தளவில் அதுக்குள்ள ஒழுங்குமுறை வேறு. அதனால தான் அகம்னா என்ன, புறம்னா என்ன. புறம்ங்கிறது நம்முடைய செயலோடு சம்மந்தப்பட்டது, அகங்கிறது நம்முடைய அக உணர்ச்சிகள் மட்டும்தான், அகத்தில் வரக்கூடிய எமோஷன்ஸ் மட்டும்தான். அப்போ அகத்தை பொறுத்தளவில் நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அகங்கிறது அதுவாக இயங்குது, நம்முடைய மனசுங்கிறது அதுவாக இயங்குது, நாம் அதில் எந்த வேலையுமே பண்ணலை. ஆனால் செயல்களை பொறுத்தளவில் அங்கேயும் நாம் இயக்கிறோம், பட் இருந்தாலும் அங்கே நம்ம பங்கு வகிக்கிறோம், நம்முடைய பங்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பங்களிப்பு வந்து புறச்செயல்களை பொறுத்தளவில், நாம் என்ன செயல்களில் ஈடுபடுறோமோ அந்த செயலை பொறுத்தளவில் நமக்கு பங்கு வைப்பு இருக்குது. இப்போ உதாரணமாக நாம் நம்ம வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்குறோம், தனிமையாக உட்காந்துருக்குறோம். வீட்டுக்குள்ளே ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடறான். இப்போ அந்த பைத்தியக்காரனை பார்த்தான்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து கோபம் வருது. அந்த கோபத்தில் ரெண்டு திட்டு திட்டுறோம், அந்த பைத்தியக்காரன் வெளியே ஓடிடுறோம். சப்போஸ் அந்த பைத்தியக்காரன் உள்ளே வரும்பொழுது நமக்கு கோபம் வரல, பயம் வந்துடுது. இப்போ பயம் வந்தால் நாம் என்ன பண்ணோம்னு சொன்னால் நாம் வெளியே போய் மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் உதவி, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் உதவிக்கு கூடுறோம், ஐயா இப்படி ஒருத்தன் உள்ளே வந்துட்டான், கொஞ்சம் வாங்க ஹெல்ப்புக்கு வாங்கன்னு உடனே எல்லோரும் வந்து அவனை வெளியே அனுப்பி விடுறோம். இப்போ அந்த பைத்தியக்காரம் உள்ளே வரும்பொழுது நமக்கு பயமும் வரல, கோபமும் வரல, என்ன பண்ணுவோம்? அந்த பைத்தியக்காரனை டீல் பண்ணவே முடியாது, அவன் நம்மளை டீல் பண்ணிடுவான், அவன் நம்ம வீட்டு கட்டில் படுத்துக்கிட்டு நம்மளை வெளியே அனுப்பி விட்டுருவான். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம செயல்களுக்கு வந்து செயல்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்முடைய எமோஷனை பயன்படுத்திக்கலாம். எல்லாம் என்ன எமோஷன் வருதோ அந்த எமோஷனை பயன்படுத்திக்கலாம். அப்போ நம்ம செயலுக்காகத்தான் எமோஷனை ஒழிய எமோஷன்னுட்டு சொல்லி ஒரு தனி உலகமே நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம எமோஷன்னு சொல்லி ஒரு தனி உலகத்தை உருவாக்கி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னு சொல்லி இங்கே அகத்தை பொறுத்தளவில் ஒரு உலகத்தை உருவாக்குறது தான் தவறானது. அகத்தை பொறுத்தளவில் உலகத்தை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது அதுவாக இயங்கணும். நீங்கள் இயக்குனாலும், நீங்கள் எந்த எதை நாம் இயக்குனாலுமே அது அங்கே அகத்தை பொறுத்தல எமோஷன் வந்து கரெக்டாகவே இருக்காது. அது இயற்கையாக இயங்கினா தான் அது அழகாக இருக்கும், சரியாகவும் இருக்கும். அதனால் அதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. செயலை பொறுத்தளவில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஆனால் அதே நேரத்தில் செயலுக்கும் எமோஷனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. நம்ம எமோஷன், கரெக்டான எமோஷன் வந்தால் தான் செயலுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த செயல்களும் வரும். அப்போ எமோஷன் கூட தேவைப்பட்டதுன்னு சொன்னால் அந்த செயலுக்கு தேவையான எமோஷன் தானாகவே வந்துடும். நான் சின்ன வயசில் எனக்கு நான் வந்து இப்போ ஹை ஸ்கூல் லெவலில் படிக்கிற டைம் அது. எங்கள் வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருந்தது, அது தோட்டத்துக்குள்ளே இருக்குது. அது ரொம்ப ஃப்ரீயாக, கொஞ்சம் வீடும் தோட்டமாக இருக்கனால அங்கே ஒரு நாய் ஒன்று வளர்த்தோம்.
அது ஃப்ரீயாக சுற்றிகிட்டு இருக்கும் அந்த வீட்டுக்கு, அந்த காம்பவுண்டுக்குள்ளே சுற்றிகிட்டு இருக்கும். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், ஸ்கூலுக்கு போகும்போது அந்த நாய் என் கூட வர ஆரம்பிச்சிட்டது. விரட்டி பார்த்தானா போக மாட்டாங்க, எனக்கு முன்னால் அது என்னையை லீட் பண்ணிட்டு போகுது. நான் ஏன் அதை விரட்டுறேன்னு சொல்லி சொன்னால், நான் அந்த ஸ்கூலுக்கு போகிறக்கு வழியில் சில தெருக்கள் வரும், அந்த தெருக்களை கிராஸ் பண்ணி தான் ஸ்கூலுக்கு போகணும். அந்த தெருக்களில் நிறைய தெருநாய்கள் கிடக்கும், அது இந்த நாயை ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி தான் அது விரட்டி பார்த்தானா அது கேட்குற மாதிரி தெரில. சரி நீனே அனுபவிச்சு பாருன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி போனேன்னு சொன்னால், அது எனக்கு முன்னால் ஓடிட்டுருக்கு. நான் பயப்பட்ட மாதிரியே இந்த முதல் தெருவில் போன உடனேயே ஒரு 7-8 நாய்கள் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு, ஒரு நாய் வந்து ஏதாவது ஒன்று பண்ணாலும் நான் கொஞ்சம் விரட்டி கட்டி பார்க்கலாம், 7-8 நாய்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த நாயுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இது ஒன்று சிங்கிளாக இருக்குது, நானும் இது ஹெல்ப் பண்ண முடியாதுங்க, அதுக்கே தெரியுது. 7-8 நாய்கள் ரவுண்ட் பண்ணிட்டு இப்போ அந்த நாயுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்குமா? பயத்தில் தான் இருக்கும். இப்போ பயப்பட்டதுன்னு சொன்னால் என்ன ஏற்படும்? பயப்பட்டால் என்ன பண்ணும்? அது பயத்தில் ஓடும். இப்போ அது ஓடிச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா நாய்களும் விழுந்து கடிச்சு குதறிடும். ஆனால் அந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால், அப்படி ஓடலை. அதாவது நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டிலேயோ அல்லது வெளியூர்லேயோ ஒரு பல வருஷம் இருந்துட்டு உங்கள் சொந்த ஊருக்கு வரீங்க, உங்கள் பழைய நண்பர்கள்லாம் ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்குறீங்க, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தரையும் நீ எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்கான்னு சொல்லி ஒரு எல்லாரையுமே அன்பாக விசாரிப்பீங்க. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணிச்சுன்னா, அந்த நாயை அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டது. நீ எப்படி இருக்காவோ, நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒரு ரவுண்ட் பண்ணி ஒரு அன்பொழுக அப்படி பேசாரோம், அப்படி ஒரு ரவுண்ட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டது. அந்த கடிக்கிறக்க வந்த நாய்கள் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நிற்குது, என்னடா நாம் இதை கடித்து குதறிடலான்னு வந்தானா, இது அன்பொழுகை நல்லாமல் சவுண்டு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி அதுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டு, இந்த கன்ஃபியூஷனில் அப்படியே ஒரு ரவுண்டு வந்தது. அது ஒரு கேப்பு கிடச்சது தான், அந்த கேப்பை ஃபார்ம் பண்ணிட்டு அது அப்படியே ஒரே தப்பி ஓடிட்டு. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு சூழ்நிலை வந்துன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணக்கூடிய எமோஷன் நம்மளை அறியாமலே வந்துடும். அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம திட்டமிடணும்னு அவசியம் இல்லை, சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணத்தான் செய்யணும். பண்ணணுங்கிற அவசியம் வந்துருந்தாலே என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி, இப்போ இது வந்து உண்மையில் நடந்தது, ஒரு கற்பனையாக ஒரு சம்பவம். இப்போ உதாரணமாக நீங்கள் உங்களுடைய நண்பரை தேடி போகிறீங்க, அவர் எங்கேயோ இருந்து பிரயாணம் பண்ணி களைப்பில் ராத்திரி 10 மணி 11 மணிக்கு போல் நீங்கள் உங்கள் நண்பருடைய வீட்டு கதவை தட்டுறீங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ தான் அவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு புறப்பட்டுருக்கார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு அவசரமான வேலை, நீங்கள் வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களை சந்திச்சுக்கிட்றேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ நாம் என்ன சொல்லணும்னு சொன்னால், அந்த வீட்டில் அவர் தனியாக இருக்கிறதுனால நீங்கள் போகும்போது வெளிப்பக்கமாகவே பூட்டிகிட்டு போயிருங்க, நீங்கள் வரும்பொழுதும் நீங்களே திறந்துட்டு உள்ளே வந்துடலாம், நான் எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கேன், நான் நிம்மதியாக படுத்து தூங்குறேன்னு சொல்லி நீங்களும் சொல்லிடுறீங்க. அவர் தான் சரதானிட்டு சொல்லி வீட்டை வெளிப்பக்கமாக பூட்டிகிட்டு அவர் போயிடுறார். இப்போ நீங்கள் வீட்டு பெட்ரூமெல்லாம் உங்களுக்கு பழகு நடந்தான், ஒரு பெட்ரூமை தேடி போகிறீங்க. நீங்கள் பெட்ரூமை போய் பெட்ரூமில் லைட்டை போட்டிங்கன்னு சொன்னால் அங்கே என்னன்னு சொன்னால், உங்கள் பெட்டில் ஒரு பெரிய பாம்பு எழும்பி உட்காந்து படம் எடுத்து ஆடிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த வீடு மட்டும் வெளிப்பக்கமாக பூட்டாமல் இருந்தான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லோரும் ஒன்றா தான், ஒரே விஷயத்தை தான் பண்ணுவோம். சரி நண்பராக பார்த்ததெல்லாம் போதும், அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். எல்லாருமே வீட்டை விட்டு போயிடுவோம், அங்கே வீடெல்லாம் நண்பரெல்லாம் பிறகு பார்த்துக்கலான்ட்டு முடிவுக்கு வந்துடுவோம். இப்போ வந்து வீடு வெளியே பூட்டியிருக்கு. சரி இந்த பாம்பு இந்த பெட்ரூமில் தானே இருக்குது, நம்ம அடுத்த பெட்ரூமில் நிம்மதியாக படுத்துக்கலான்னு சொல்லியெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் முடிவு பண்ண மாட்டோம். ஏன்னா அது அடுத்த இந்த பெட்ரூமுக்கு அந்த பாம்பு அடுத்த பெட்ரூமுக்கு வராதுன்னு எல்லாம் நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது.
இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்த பாம்பை பார்ப்பீங்க, பாம்பு உங்களை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அந்த இடத்து நீங்கள் இன்னும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். இப்போ இந்த நிலையில் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு வந்து தப்பி ஓடுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. தப்பி ஓடுறதில்லைங்கும்போது தான் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு தன்மை வந்துடுது. நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ண பிறகு அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் ஓப்பன் ஆகுது. நீங்கள் பாம்பை பார்க்கீங்க, பாம்பு உங்களை பார்க்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், நீங்கள் பாம்பை கண்டு எப்படி பயந்துக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி பாம்பு உங்களை கண்டு பயந்து தான் படத்தை தூக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அன்றைக்கி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பாம்பே பார்க்குறீங்க. அதுக்கு மேலே சினிமாவில் பார்த்தது தான், இன்றைக்கி தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க. அதனால் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் வாட்ச் பண்ண பிறகு தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு உறவே ஏற்படுது. அது உங்களை கண்டு பயப்படுது, நீங்கள் அதை பண்ணு பயப்படுறீங்கிறது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண பிறகு தான் தெரியுது. அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், அது கொஞ்சம் நேரம் அப்படி பயந்து இருந்துட்டு அது எந்த வழியாக வந்ததோ அந்த வழியாக வெளியே தப்பி போயிடுது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் அது எந்த சூழ்நிலை வந்தாலும் தப்பி போகணுங்கிற ஒரு மனநிலை இல்லாதபடி அந்த செயலை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அந்த செயல்படுறதுக்கான தகுதியை உங்களுக்கு ஏற்படுத்திடும். உங்களுக்குள்ளேருந்து அந்த தகுதி வந்துடும். அப்போ அது என்ன டீல் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற இது வந்துடுது. நீங்கள் தப்பி போகிற மனநிலையில் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தப்பி போகிறதுல மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கும் மொழியே செயலில் நம்ம கவனம் இருக்காது, என்ன செய்யணுங்கிறது நமக்கு இருக்காது. அப்போ தப்பி போகிற மனநிலைங்கிறது என்ன சொன்னால், உங்கள் மனசை நீங்கள் நல்லா வச்சுக்கிறதுங்கிற ஒரே எண்ணம் தான் இருக்கும் மொழியே நீங்கள் நல்லா இருக்கணும், மனசில் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் மொழியே செயலை எப்படி செய்யணுங்கிற எண்ணம் வராது. இப்போ இதில் சொல்லி சொன்னால், நீங்கள் மனதினுடைய இயக்கங்களை, மனதினுடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு செயலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிடும் பொழுது அது என்ன செயல்படணுங்கிற தன்மை உங்களுக்குள்ளே வந்தோம். என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறது, அது சம்மந்தப்பட்ட ஆர்வம், அது சம்மந்தப்பட்ட ஒரு அறிவுகள், அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வரும். அப்போ அந்த நிலையில் வந்து செய்ய வேண்டிய செயல்களும் பர்ஃபெக்ஷனாக நடக்கும். அப்போ இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் ஒரு ரூல், புறத்தை பொறுத்தளவில் ஒரு ரூல். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அகங்கிறது வந்து அங்கே ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அகத்தில் ஒரு நல்ல நிலைன்னுட்டு சொல்லி நம்ம நினைக்கிறதுங்கிறது ஒரு சரியான நிலை கிடையாது. அகத்தில் வந்து நல்ல நிலைன்னு மெயின்டைன் பண்ணணுங்கிறதே அது நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டுற மாதிரி ஆயிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு ஜென் மடாலயத்துக்கு போகிறார். ஒரு ஜென் துறவி இருக்கிறாரு. அவரை சந்திக்கிறதுக்காக ரெண்டு புதுசாக ரெண்டு சீடர்கள் போகிறாங்க அந்த மடத்தில் ஜாயின் பண்ணணும்னுட்டு. அப்போ அந்த மடாலயத்தில் உள்ள துறவி வந்து என்ன கேட்குறான்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும், ஏதாவது பழரசங்கள் தரட்டுமா அல்லது மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை உங்களுக்கு தரட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ இவங்க எத்தனையோ பழச்சாறுகளெல்லாம் குடிச்சிருக்கிறாங்க, மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. சரி, அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், சரி மடாலயத்தினுடைய சிறந்த பானமே எங்களுக்கு கொடுத்துருங்க, பழச்சாறுகளாம் நாங்கள் அடிக்கி நிறையா சாப்பிட்ருக்குறோம், மடாலயத்தினுடைய சிறந்த பானமே எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க ஏதோ விசித்திரமாக ஏதோ ஒரு பானத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பிளெயின் வாட்டர் கொண்டு கொடுக்குறாங்க, சுத்தமான தண்ணி. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாகி போயிடுது. என்னது மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லி வெறும் தண்ணியை கொண்டு தந்து ஏமாத்திட்டாங்களேன்னுட்டு தோணுது. பல ரசத்தை கேட்டிருக்கலாம் போலியேங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. மறுநாள் அதே மாதிரி அந்த குருநாதர் கேட்குறார், இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை சாப்பிட்றீங்களா அல்லது உங்களுக்கு ஏதாவது பழச்சாறுகள் தரட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த சிஷியர்கள் சுதாரிச்சுக்கிடுறாங்க, எங்களுக்கு பழச்சாறுகளே தாங்க, மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை பிறகு குடிச்சிக்கலாம். உடனே அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பழச்சாறு பிடிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பழச்சாறுகளை அவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. பிறகு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால், எப்போ கேட்டாலும் அவங்களுக்கு அந்த பழச்சாறு மட்டும்தான், தண்ணியை நிப்பாட்டிடுறாங்க. எப்போ அவங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் பழச்சாறுகள் மட்டுமே கொடுக்கப்பட்டுருக்கு. ஒரு நாலு நாள் கழித்து அதுக்கப்புறம் அந்த பழச்சாரை பார்த்தா அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வர ஆரம்பிச்சிடுது. ஒரு நாலு நாள் கழித்து பழையபடியும் அதே மாதிரி அந்த குருநாதர் கேட்குறார், இப்போ இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் பழச்சாறுகளே தொடர்ந்து சாப்பிட்றீங்களா அல்லது மடாலயத்தினுடைய சிறந்த பானம் உங்களுக்கு தரட்டுமான்னு கேட்குறாரு.
இப்போ இவங்களுக்கு இப்போ தான் வந்து எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானம் மட்டுமே போதும்னு எட்டு சொல்லிடுறேன். இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பழச்சாரை விட தண்ணியில் அப்படி என்ன விசேஷம்? ஆனால் உண்மையிலே அதுதான் நமக்கு இயற்கையானது. அது நமக்கு எப்போ நம்ம பண்ணுவோம், எந்த பிரச்சனையும் பண்ணாது, அது நல்லாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி என்ன சொன்னால் விசேஷமான சில அனுபவங்கள், விசேஷமான உணர்ச்சிகள், விசேஷமான டேஸ்ட், இதெல்லாம் சொன்னால் டெம்பரரியாக வந்துட்டு போகலாம், தப்பில்லை. ஏதோ ஒரு டேஸ்ட்டுக்கு ஒன்று சாப்பிட்டு போகலாம். பெர்மனண்ட்டாக நம்மளோட இருக்கிறதுங்கிறது நம்முடைய இயற்கையான நிலை தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்மடா நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலை தான் நமக்கு சரியான நிலை. அது வந்து ஒரு அனுபவம். அந்த இயற்கையான நிலைங்கிறது இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி சொன்னால் இந்த தண்ணி மாதிரி தான், எல்லாத்துக்கும் நியூட்ரலான ஒரு ஸ்டேட்டு. எல்லா அனுபவங்களும் வந்துட்டு போகக்கூடிய ஒரு நிலையை ஒழிய அது ஒரு விசேஷமான அனுபவமே கிடையாது. இப்போ இதனால தான் நிறையா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த யோகா இதுகளெல்லாம் பண்ணி சில தியானங்கள்லாம் பண்ணுறது மூலமாக சில நல்ல அனுபவங்கள் வர்றதான் பெரிய விஷயங்கிற மாதிரி அப்படி ஒரு இதை வந்துடும். இப்போ அதுலேருந்து அனுபவங்களில் வர்றதுலேயும் தப்பு இல்லை, ஆனால் அந்த அனுபவங்களை மாட்டாமல் இருக்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் சிலவங்களுக்கு வந்து இந்த அனுபவங்கள் வந்துட்டு வந்துட்டு போகிறதுனால அந்த அனுபவம் பெருசுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. அந்த அனுபவம் நிரந்தரம் ஆயிட்டுனா என்னாகுங்கிறது அந்த அனுபவம் நிரந்தரமாகி பார்த்தவங்களுக்கு தான் புரியும். அதனால் எந்த அனுபவங்களாக இருந்தாலும் எந்த பரவசமில்லையாக இருந்தாலும் சரி வந்துட்டு போகிறதுல தப்பு இல்லை. இந்த அனுபவம் அந்த அனுபவங்கள் எந்த உயர்ந்த அனுபவமாக இருந்தாலும் சரி அது லாக் ஆகிட்டுனா பிரச்சனை தான். அந்த அனுபவம் நம்மளோட சேர்ந்து அப்படியே நம்மளை விட்டு போகாமல் நம்மளோடே இருந்துக்கிட்டுன்னு சொன்னால் அது பெரிய கேடுகளில் கொண்டு வந்து விட்டுரும். அதனால் நம்மளுடைய இயற்கையான நிலைங்கிறது வந்து மனசு வந்து இயற்கையாக செயல்படணும். எல்லா அனுபவங்களும் வரணும், எல்லா அனுபவங்களும் போகணும். இதே மாதிரி தான் வந்து என்ன சொல்லி சொன்னால் இந்த ஆன்மீக இதுகளோட சம்மந்தப்பட்டவங்க நிறையா கருத்துக்கள், நிறையா ஃபிலாசபி எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த எல்லா ஃபிலாசபியும் எங்கே பொருந்தும்னு சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் எல்லா ஃபிலாசபியும் கரெக்டாக இருக்கும். புறச்செயல்களுக்கு அது பொருந்தாது. புறச்செயல்கள்ங்கிறது வந்து அறிவுபூர்வமாக நாம் வந்து எதை செய்யணுமோ அதை செய்யணும், எது நல்லதோ அதை செய்யணும். அங்கே வந்து தவறு சரி எல்லாமே அங்கே உண்டு, நல்லது கெட்டது எல்லாமே உண்டு, செய்ய வேண்டியது வேண்டாதது எல்லாமே உண்டு. செயல்களை பொறுத்தளவில் இத்தனை வேறுபாடுகள் உண்டு, அது அப்படி தான் செஞ்சு ஆகணும். ஆனால் அகத்தை பொறுத்தளவில் அந்த வேறுபாடுகள் எல்லாமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்மீகத்தில் சில பாஷைகள்லாம் சொல்லுவோம், பற்று இல்லாமல் இருக்க வேண்டும், பற்றற்ற நிலை வேண்டும், பந்த பாசமே இருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாமே அகத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா கரெக்ட், புறத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா சரியில்லை. நீங்கள் புறத்துக்கு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து பணம் சேர்க்கக்கூடாது, பொருள் சேர்க்கக்கூடாது, நிறைய வசதிகளோடு இருக்கக்கூடாது, நாம் வந்து ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்கணும், ஒன்றும் இல்லாமல் இருக்கணும். இப்போ இது எல்லாமே வந்து அகத்துக்கு கரெக்ட். அகத்துக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு கணந்தோறும் நீங்கள் புது நபர் தான், பழைய நபர்னிட்டே ஒன்றுமே கிடையாது. மொமெண்ட் பை மொமெண்ட்டு நீங்கள் புது நபர் தான். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வரும். அந்த அனுபவத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு நேரத்தில் வருத்தப்படுவராக இருக்கலாம், பயப்படுவராக இருக்கலாம், மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கலாம். கணந்தோறும் நாம் புதுசாக தான் இருக்கிறோம். அங்கே வந்து நாம் வந்து பெருமனண்ட நான் இப்படி தான் இருக்கேன்னு சொல்லி பற்றி பிடிச்சிங்கன்னா அதுதான் உண்மையான பற்றுங்கிறது. புறத்தை பொறுத்தளவில் எல்லா விதமான வசதிகள் எல்லாமே தேவை தான். நீங்கள் உங்கள் மனைவி மக்களோட பற்றுகளோடு இருக்கிறதும் அவசியம்தான், ஒரு சொத்து சுகங்களோடு இருக்கிறதும் அவசியம்தான். ஏன்னா அங்கே வந்து எல்லாமே செயல் சம்மந்தப்பட்டது, பொருள் சம்மந்தப்பட்டது. அங்கே எல்லாமே வந்து கற்பனை கிடையாது. நான் அகத்தை பொறுத்தளவில் தான் நீங்கள் இப்படி ஏதாவது சில இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு நிலையை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது தவறாக போயிடும். அகத்தை பொறுத்தளவு நம்ம சுதந்திரமாக விட்டுற வேண்டியதான், அது இயற்கையாக செயல்பட்டு விட்டுற வேண்டியதான். அங்கே நமக்குன்னு சொல்லி எந்த ஒரு ஃபிலாசபி வச்சுக்கிட்டு பற்றே இருக்கக்கூடாது, பொருளே வச்சுக்கிடக்கூடாதுங்கிற மாதிரிலாம் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான். அதனால் அங்கே எந்த விதமான ஒழுங்குங்கிறது எல்லாமே இருக்கக்கூடாது, எல்லா ஒழுக்கமும் அங்கே கிடையாது. அதனால் அங்கே வந்து ஃப்ரீயாக நீங்கள் தப்பு தவறுங்கிறதே வந்து அகத்தை பொறுத்தளவுலாம் கிடையாது. அங்கே எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே ஓகே தான், தவறுனிட்டு ஒன்றுமே கிடையாது. ஆனால் செயலை பொறுத்தளவில், நம்ம நிகழ்ச்சிகளை பொறுத்தளவில் நல்லது கெட்டது சரியானது தவறானது எல்லாமே உண்டு. அங்கே வந்து ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு ஒழுங்கு முறைப்படி நம்முடைய செயல் இருக்கணும். அதனால் வந்து புறச்செயல்களை பொறுத்தளவில் நாம் ஒரு
ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு செயலுக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்கணும். அகத்தை பொறுத்தளவில் எல்லா ஒழுங்குகளுமே கிடையாது, அது சுதந்திரமாக விட்டுறோம். அதனால் இந்த அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு புறச்செயல்களில் நாம் கவனத்தை செலுத்தணும்னு சொன்னால், புறத்தை பொறுத்தளவில் நம்ம தர்மத்தோடு வாழ்கிறோம், தர்மப்படி செயல்படணுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடணும். அங்கே நம்ம வந்து என்ன நமக்குள்ள எமோஷனே இல்லைனாலுமே கூட ஒரு சூழ்நிலை தேவைப்பட்டுன்னு சொன்னால் அந்த சூழ்நிலைக்கு தேவையான எனர்ஜி நம்ம கையில் வந்தோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் அந்த மேஜரில் என் கையை வைக்கிறேன், அதுக்கு மேலே ஒரு 50 கிலோ வெயிட்டில் உள்ள ஒரு சூட்கே சுற்றி அந்த கைக்கு மேலே வச்சோன்னு சொன்னால் கை நசுங்கி போயிடும். இப்போ அதே நேரத்தில் அப்போ வந்து இந்த கைக்கு அந்த ஆற்றல் இல்லையா நீ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அவசரத்துக்கு நம்ம அந்த சூட்கேஸை நம்மளால் தூக்க முடியும். நம்ம நினச்சோன்னு சொன்னால் 50 கிலோ வெயிட்டில் உள்ள சூட்கேஸை நம்மளால் தூக்க முடியும். அப்போ தேவைப்பட்டால் அந்த எனர்ஜி நம்ம கைக்கு வந்துடுது. இப்போ அதே நேரத்தில் எப்போ நம்ம அந்த கையில் அந்த எனர்ஜி இருக்குமான்னு சொல்ல முடியாது, தேவைக்கு வரும். அதே மாதிரி தான் நம்முடைய எல்லா எமோஷனுமே நம்ம செயலை நிறைவேற்றுறதுக்கு தேவையான எமோஷன் தானாகவே வரும். இந்த எமோஷன் வந்து நம்ம அந்த எமோஷனை நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எமோஷனோட இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது அதுவாகவே வரும். இப்போ நம்ம கவனம்னு சொன்னால் செயல் மட்டும்தான் முக்கியம். நீங்கள் செயலில் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் செயலுக்கு தேவையான எனர்ஜி தானாகவே வந்துடும். நாம் அந்த இப்போ நம்ம வந்து சூட்கேஸை தூக்கும்போது நான் சூட்கேஸை தூக்க வேண்டியிருக்கிறது, எனர்ஜி எல்லாம் வா நீ இல்லைன்னு சொல்லி இப்படி கூப்பிட வேண்டியதில்லை. நீங்கள் சூட்கேஸ் தூக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் எனர்ஜி வந்துடும், அதுவும் ஒரு நேச்சுரல் ப்ராசஸாகவே இருக்குது. அதனால் அது எல்லாமே வந்து இந்த அகமும் புறமும் வந்து எப்போவுமே நேச்சுரலாக இணைஞ்சு தான் இருக்குது, அது ரொம்ப ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. அது ஆனால் நம்ம கவனம்னு சொன்னால் அகத்துக்குள்ளே நமக்குன்னு சொல்லி ஒரு கோட்டையை கட்டாமல் அகத்தை நீங்கள் சுதந்திரமாக விட்டுருங்க, அது என்ன நடந்தாலும் ஓகே, எது இருந்தாலும் கரெக்ட். இப்போ பற்றற்ற நிலைன்னுட்டு கூட ஒன்று சொல்லுவாங்க, இந்த பற்றற்ற நிலைங்கிறது கூட புறத்தோடு சேர்ந்ததில்ல, அதுவும் அகத்தோடு சேர்ந்தது தான். அகத்தை பொறுத்தவரை பற்றற்ற நிலையிலங்கிறதுன்னு சொன்னால் எது மேலே பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய எமோஷன் மேலே பற்றக்கூடாது. அது என்ன எமோஷனாக இருந்தாலும் இயற்கைன்னு எடுத்துக்கிடணும். நமக்கு நம்ம விருப்பம் இருந்துன்னு சொல்லி சொன்னால் மகிழ்ச்சி தான் விருப்பம், பயமே வரக்கூடாது, துயரமே வரக்கூடாதுன்னு சொன்னால் இங்கே உள்ள நம்மளை நாமளே பந்தாட ஆரம்பிச்சிடறோம், நம்மளை நாமளே பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிடறோம். இப்போ அகத்தை பொறுத்தளவில் எது இருந்தாலும் இயற்கை தான், எல்லாமே கரெக்டு தான் நிட்டு சொல்லி பொழுது அகத்துக்கு நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துறோம். அப்போ அகத்துக்கு நம்ம முழு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அது வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்பிள் இருக்குது, அது ஒன்று ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்படி நீங்கள் விட்டிங்கன்னா அது பாட்டு உருண்டு ஓடிடும். இந்த ஆப்பிளை வந்து நீங்கள் ரெண்டாக வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் உருட்டி விட்டிங்கன்னா ஓடாது. அப்போ எந்த இடத்துல போட்டிங்களோ அங்கே தான் கிடந்தோம். அதே மாதிரி நம்ம மைண்டை பொறுத்தளவில் அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே ஒன்று தான் சொல்லி எல்லாத்தையுமே டோட்டல் ஹோலாகவே ஆக்கியிருக்கு. அங்கே வந்து குற்றமே கண்டுபிடிக்காதுங்க, சரி தவறுங்கிறதே கிடையாது, ஃப்ரீயாக விட்டுறாங்க. புறத்தை பொறுத்தளவில் தான் அங்கே வந்து எல்லாமே அப்படி எல்லாமே சரின்னு நம்ம சொல்லக்கூடாது, நல்லது கெட்டது எல்லாமே உண்டு. செயல்களை பொறுத்தளவில் நல்லது கெட்டது உண்டு. இப்போ நம்ம வந்து புறத்தை பொறுத்தளவில் நல்லது கெட்டது பார்த்துட்டோங்கிறதுக்காக நம்ம மைண்டும் மோசமாயிட்டுன்னே அர்த்தம் இல்லை. மைண்டு வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லாத, அதுவே அதை பார்த்துக்கிடும், உங்களுக்கு அங்கே வேலையே கிடையாது. நீங்கள் உங்களை அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன்னு விட்டுருங்க, உங்கள் கவனம் வந்து செயலில் மட்டும் உங்கள் கவனம் இருந்தால் போதும். இப்போ அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஆரம்ப காலத்தில் நான் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய கருத்துக்களை ரொம்ப ஈடுபாடாக இருப்பேன். அப்போ அவர் சொல்லுவார், இப்போ நாங்கள் வந்து நான் எனக்கு 58வது வயசில் தான் அந்த தெளிவு கிடைச்சிது, அது வரைக்கும் நானும் ஓடி தேடி என்னெல்லாமல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ இந்த பாடுபடுறமே கிடைக்க மாட்டேங்குதான்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் நீங்கள் வாழ்கிறதுக்கே ஆரம்பிக்கம்பார். அது வரைக்கும் நம்ம அப்போ நம்ம வந்து வாழ்கிறதுக்கே நான் ஆரம்பிக்க இல்லையா, ஞானம் அடைஞ்ச பிறகு தான் வாழ்க்கையே ஆரம்பமாகுதுன்னா ஒரு பெரிய மலைப்பாக இருக்கும். ஆனால் உண்மையிலே இது வந்து ஒரு உண்மையான செய்தாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து அதுக்காக வந்து நாம் வந்து ஞானத்தை தேடி அலைகிறதுக்கு இங்கே ஒன்றும் அடைஞ்சு ஒன்றும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் எதையோ ஒன்று செய்து எதையோ அடைகிறதுங்கன்னா டைம் எடுக்கும். இங்கே எதையுமே செய்கிறதுக்கு இல்லை, நீங்கள் அங்கே அகத்தை பொறுத்தவரை ஃப்ரீயாக விட்டால் போதும். நீங்கள் எப்படி ஒன்றாலும் ஏங்கிட்டு போனே விட்டுட்டா போதும், அன்றைக்கே நீ உங்கள் வேலைலாம் முடிஞ்சு போயிடுது. அகத்தை பொறுத்தளவில் அது எப்படி ஒன்றாலும் இரு, நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் இரு, வருத்தப்பட்டாலும் படு, துக்கப்பட்டாலும் படு, பயப்பட்டாலும் படு, எப்படினாலும் இருந்துட்டு போகணும்னு சொல்லி அகத்தை விடுறதுங்கிறது ஒரு நிமிஷம் வேலை தான். இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னதையோ பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும், விடுறதுங்கிற ஒரே ஹோலில் விட்டுடலாம், அவ்வளோதான்.
அவங்க அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னால், அங்கே அடைகிறதுக்குன்னு சொல்லி எந்த பகுதியுமே இல்லைங்கும் பொழுது, இதுதான் உயர்ந்தது இதுதான் தாழ்ந்ததுன்னு சொல்லி எதுவுமே இல்லைன்னு சொன்னால் என்ன வேலை இருக்குது? நம்ம ஒரு வேலையுமே இல்லை. அப்போ அகத்தை பொறுத்தில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வேலையே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதுக்காக அது இயங்காமல் இருக்காது, அதுவாக இயங்கும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது நினைக்கும் உதாரணமாக உங்களை வந்து மூச்சை இழுத்து விட சொல்கிறேன்னு வச்சுடுங்க. ஒரு 5 வினாடி மூச்சை உள்ளே இழுத்து, 5 வினாடி மூச்சை வெளியே விடுங்க, இப்படி ஒரு 10 தடவை செய்யுங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் 5 வினாடி மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க, 5 முன்னாடி மூச்சை வெளியே விடுறீங்க, 10 தடவை செய்ய சொல்லியாச்சு, 10 தடவையும் நீங்கள் செஞ்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுவாக செயல்படும். நீங்கள் விட்டுட்டீங்கிறக்காக மூச்சு சுவாசலாம் நின்று போயிடாது, அது அதுவாக செயல்படும். அதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அகத்தை பொறுத்தளவில் நமக்கு வேலை இல்லை, இதை செலக்ட் பண்ணுற வேலை இல்லைன்னு சொல்கிறதுக்காக அங்கே எதுவுமே நடக்காமல் போகிறதில்ல, அது அதுவாக நடக்கும். அப்போ அகத்தை பொறுத்தளவில், எமோஷனை பொறுத்தளவில் அது அதுவாக நடக்கணும். அங்கே நமக்கு அங்கே வேலை இல்லை. நமக்கு எங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், புறத்தில் நம்ம எந்த செயலில் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலை சம்மந்தப்பட்ட செயல்களில் ஈடுபடுறது ஒன்று தான் நம்முடைய வேலை. அந்த வேலையில் நம்ம இருந்தால் போதும், அது தொடர்ந்து இருக்கும். ஆனால் அகத்தை புறத்தில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால், உங்களுடைய அனுபவம் இது உங்களுடைய பரிமாணங்கள் எல்லாமே கொஞ்சம் வேறுபட்ட மாறிடும். அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களை சரி பண்ணுறதுல தான் உங்களுடைய பிரதானமான எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகும். மொழிய செயலை சரி பண்ணுறது, செயலை நிர்வாகம் பண்ணுறதுல உள்ள எனர்ஜி அவ்வளோ தூரம் இருக்காது. இப்போ நீங்கள் அகத்தை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால், இதை சரி பண்ண வேண்டிய எனர்ஜியும் புறத்தை சரி பண்ணுறதுல எனர்ஜியும் சேர்ந்துக்கிடுது. அப்போ செய்ய வேண்டிய வேலைகளை இன்னும் கொஞ்சம் நல்லாவே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நிறையா நம்ம இதோட தொடர்புள்ளவங்க, அவங்க எல்லா அவங்களுடைய பணிகளை நல்லா பண்ணுறாங்க. பண்ணும் பொழுது அவங்களுடைய பணிகளே ரொம்ப சிறப்பமாக இருக்குது. ஒரு நல்ல அவங்களுடைய அதே மாதிரி தான் இங்கே ஒரு பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர், ஒரு திருநெல்வேலியில் இருக்கிறாரு. அவர் வந்து ஏற்கனவே அவருக்கு பேர் வந்து ஒரு முருகன் நினைக்கிறேன் அவர் பேர். அப்போ அவருடைய பேரே என்னன்னு சொல்லி சொன்னால், டென்ஷன் முருகன் தான் அவருக்கு பேரான் அவருக்கு. இப்போ அந்த பேரே அவரை விட்டு போயிட்டுது. பணிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் அதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய எத்தனையோ வேலைகளில் பணிகளில் இருக்கிறாங்க, தொழில்களில் இருக்கிறாங்க, தொழிலுமே எத்தனையோ மடங்கு முன்னேற்றம் ஆயிடும். இப்போ இது வந்து புறத்துக்கு நாம் வந்து நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம செயல்படும் பொழுது புறச்செயல்களும் பெர்ஃபெக்ஷனோடு இருக்கும், நல்ல முறையில் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். அதனால் இது வந்து புறத்துக்கு நம்ம கவனம் முழுக்க புறத்துக்கு தான் திருப்பணும் ஒழிய அகத்துக்கு நாம் திருப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அகத்தை வந்து சுதந்திரமாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் புரட்சிகளுக்கு அது சப்போர்ட்டிவாக மாறிடுது. அதனால் நம்ம வந்து இப்போ நம்மளை பொறுத்தலன்னு சொன்னால், அகத்தை வந்து ஃப்ரீயாக விடுறதுக்கு கற்றுக்கிடணும், புறத்தை வந்து கையில் எடுக்கிறதுக்கு கற்றுக்கிடணும். உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், புறம் மட்டும்தான் இருக்குங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம். ஏன்னா அகங்கிறத விட்ட பிறகு அது அதுவாக செயல்படுது, நமக்கு அங்கே ஒன்றும் செய்கிறதுக்கு வேலை இல்லை, அது அதுவாக செயல்படும். இப்போ இந்த இதில் தான் வந்து ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இந்த நான் யார்னுட்டு ஒரு கேள்வி, நாம் யாராக இருக்கிறோம், ஆன்மா நீட்டு சொல்லி ஆன்மா மனிதன்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகள்லாம் வரும். இப்போ அதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அகம் புறங்கக்கூடிய ஒரு கான்செப்டோட ரிலேட்டடானது. இப்போ நிறைய இந்த ஆன்மீக சாஸ்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம், நீங்கள் வந்து ஆன்மஸ்வரூபனே புரிஞ்சுக்கிடணும், நம்ம உடல் அல்ல மனம் அல்ல ஆன்மா நீ புரிஞ்சுக்கிடணும்ங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறார், நீங்கள் யாருன்னு கேட்குறார், நாம் என்ன சொல்லுவோம், நம்ம மனசா ஆன்மாவா உடலா சொல்லி சொன்னால், ஏன்னா நமக்கு மேம்போக்காக என்ன தெரியுதுன்னு சொன்னால், நமக்கு ஒரு அனுபவம் தருது, நம்மளை பற்றி நாம் ஒரு நான் இருக்கிறேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது, நம்ம இருக்கிறோம்னு சொல்லி ஃபீலிங்கோடு நமக்கு இருக்கிறதுனால நான் இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி, நான் உடலோடு இருக்கிறேன் மனசோடு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்போ ஆன்மான்னுட்டு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. உண்மையிலே ஆன்மான்னா என்ன, அப்படி ஒன்று இருக்கா? இப்போ நாம் வந்து நல்லா தூங்கிகிட்டு இருக்கோம், நாம் இருக்கிறது நமக்கு தெரியுதா? நாம் இருக்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா நம்மளை மறந்து தூங்கிகிட்டு இருக்கோம். சப்போஸ் இப்போ நம்ம தூங்கும் பொழுது நமக்கு கனவு ஏற்படுது,
இந்த கனவு ஏற்படும் பொழுது நாம் இருக்கிறோமா? கனவுலேயும் நாம் இருக்கோம். நம்ம விழிச்சிருக்கும்போது நாம் இருக்கிறது நமக்கு தெரியுது, தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு இருக்கிறது தெரில, கனவுலேயும் நாம் இருக்கிறது தெரியுது. அப்போ எங்கே நாம் இருக்கிறது தெரியுதுன்னு சொன்னால், நம்ம விழிச்சிருக்கும் போதும் தெரியுது, கனவுலேயும் தெரியுது. அப்போ கனவு நிலைக்கும் நாம் விழிச்சிருக்கக்கூடிய நிலைக்கும் எது காமன் ஃபேக்டராக இருக்குதுன்னு சொன்னால், நம்முடைய தாட் ப்ராசஸ் தான் காமன் ஃபேக்டராக இருக்குது, நம்முடைய நினைவுகள் தான் காமன் ஃபேக்டராக இருக்குது. அப்போ நினைவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் நான்கிற உணர்வு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நினைவுகளே இல்லை, இப்போ நம்ம நல்ல கனவற்ற தூக்கத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் அங்கே நினைவுகளே கிடையாது, அங்கே நான்கிற உணர்வுமே கிடையாது. அப்போ அந்த நான்கிற உணர்வு வந்து இது ஆன்மான்ட்டு சொல்லி சொன்னால், அப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அது ஒரு மீனிங்லெஸ்ஸாக போயிடும். உண்மையிலே வந்து என்னென்னு சொன்னால், நினைவுகள் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் நான்கிற உணர்வே இருக்குது, நினைவுகளே இல்லைன்னு சொன்னால் நான்கிறது இல்லை. அப்போ உண்மையிலே வந்து நம்முடைய நான்கிற உணர்வுக்கு காரணம் வந்து நம்முடைய நினைவுகள் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இது வந்து ஆன்மாங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க, அது வேறு ஒரு அணுகுமுறையில் வராங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒரு நாக்கில் வந்து ஒரு இனிப்பாக ஒன்றை போடுறோம், இனிப்பு தருது. கசப்பாக ஒன்றை போடுறோம், கசப்பு தருது. இது நம்ம ஃபீல் பண்ணுறோம். சப்போஸ் இப்போ நம்ம இனிப்பும் கசப்போ எதையோ நம்ம நாக்கில் போடலைன்னு சொன்னால் நம்ம எதை ஃபீல் பண்ணுவோம்? அங்கே எந்த ஃபீலிங்கும் இருக்காது. உண்மையிலே அங்கே ஃபீலிங்கே இல்லையான்னு சொல்லி சொன்னால், ஃபீலிங் இருக்குது, ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது. ஆனால் அந்த சென்சிட்டிவிட்டி வந்து இருக்கிறது தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. இப்போ உண்மையிலே ஆன்மாங்கிறது அதுதான் சொல்லுது. ஆன்மாங்கிறது வந்து அது ஒரு அவேர்னஸ்ஸு, ஒரு அறிநிலைன்ட்டு சொல்லி சொன்னாலும் கூட அது இருக்கிறது தெரியாமல் இருக்கு. அதனால் அது வந்து நமக்கு நம்முடைய பிரச்சனைக்கு அதை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, இருந்துட்டு போட்டோம். ஆன்மாங்கிறது ஒரு பேசிக் எனர்ஜி ஃபேக்டராக இருந்துட்டு போட்டோம், பேசிக் அவேர்னஸாக கூட இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்முடைய வந்து சீனுக்கு நம்முடைய பிரச்சனைக்கு அது வரல, அதனால் நம்ம அதை போய் தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஆகி ஒரு எமோஷனாகவோ உணர்ச்சிகளாக வெளிப்படும் பொழுது தான் நமக்கு அது நம்முடைய பேச்சுக்கோ நம்முடைய டிரான்சாக்ஷனுக்கோ வருது. அப்போ நம்ம அந்த டிரான்சாக்ஷனல் லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம், ஏத்தாப்பில் பஸ் வருது. இப்போ நாம் அந்த பஸ்ஸுக்காக நாம் விலகுனா தான் அது சரியாக இருக்கும். நம்ம பஸ்ஸை கண்டு விலகலைன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து பிரச்சனை ஆகிடும். அப்போ நாம் யாருன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். நாம் வந்து இந்த உடலோட சம்மந்தப்பட்ட ஒருத்தராக இருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ இது வந்து இந்த நான் உடலோட இருக்கிறேங்கிறதெல்லாம் வந்து புறம் சார்ந்த செயலுக்கு, இந்த நான் வேறு, அடுத்தவங்க வேறு, உலகம் வேறு, நான் வேறு, காண்பன் வேறு, காணப்படும் பொருள் வேறுன்னு சொல்லி பிரித்தா தான் நம்ம செயல்பட முடியும். அப்போ புற உலகத்தை பொறுத்தளவில், புறச்செயல்களை பொறுத்தளவில், நான் வேறு, அடுத்தவங்க வேறு, இது நான் வேறு, காண்பவன் காணப்படும் பொருளுங்கிறக்கூடிய கிளாஸிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்போந்தான் வந்து என்னென்னு சொன்னால், எல்லா செயல்களுமே சாத்தியமாகும். ஆனால் அகத்தை பொறுத்தளவுலையும் இந்த கான்செப்டை நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக எனக்கு வருத்தம் வருது. அப்போ எனக்கு என்ன தோணுன்னு சொன்னால், எனக்கு வருத்தம் வந்து விட்டது, நான் இந்த வருத்தத்திலிருந்து விடுபட வேண்டும், எனக்கு பயம் வந்து விட்டது, இந்த பயத்திலிருந்து நான் விடுபட வேண்டும். அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், நான் வேறு, இந்த பயம் வேறு, நான் வேறு, வருத்தம் வேறேன்னு சொல்லி எனக்கு நாளே ரெண்டாக பிரிச்சிடுறேன். அப்போ நான் அதிலிருந்து விடுபடணும் அதுங்கும்போது, இப்போ இந்த அகத்தை பொறுத்தளவில் இந்த பிரச்சனைக்குள்ள பகுதியாக மாறிடும். புறத்தை பொறுத்தளவில் நான்கிறது வந்து ஒரு தனித்தன்மைங்கிறது வச்சுக்கிட்டா தான் புறச்செயலே செய்ய முடியும். அப்போ நீங்கள் வேறு, நீங்கள் செயல்பட வேண்டிய செயல் வேறுன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டால் மட்டும்தான் செயலே சாத்தியமாகும், இல்லைன்னா எந்த செயலுமே சாத்தியமில்லை. அப்போ புறத்துக்கு அது கண்டிப்பாக அவசியமானது. ஆனால் அகத்தை பொறுத்தளவில் ஃப்ரீயாக விட்டுருங்க. அங்கே வந்து நான் வேறு, என்னுடைய அனுபவம் வேறு, காண்பவன் வேறு, காணப்படும் பொருள் வேறு ங்கிற மாதிரி ஒரு இந்த டுவலிட்டிங்கிறது அகத்தை பொறுத்தளவு இருக்கலாம், டுவலிட்டி மாதிரி தெரியலாம், ஆனால் டுவலிட்டி அங்கே இல்லாதபடி பார்த்துக்கிறோம். அதை வந்து நேச்சுரல்னு எடுத்துக்கிடணும். அங்கே காண்பவனும் ஒன்று தான், காணப்படும் பொருளும் ஒன்று தான், செய்பவனும் ஒன்று தான், செய்யப்படும் பொருள் தான் ஒன்று தான்ங்கிற மாதிரி இன்னும் அகத்தை பொறுத்தளவில் வெறும் அனுபவங்கள் தான். அப்போ அனுபவங்களை பொறுத்தளவில் அந்த டுவலிட்டிங்கிற அம்சமே வரக்கூடாது. புறத்தை பொறுத்தளவில், புறச்செயல்களை பொறுத்தளவில், நான் வேறு, அடுத்தவங்க வேறுங்கிற மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறது தான் கரெக்ட்.
அப்போ அங்கே தான் அப்படி இருந்தால் தான் அங்கே சரியாக வரும். ஏன்னா இப்போ இப்போ இதெல்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்த சில கதைகளில் கூட இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முனிவர் வந்து ஒரு ஆத்தங்கரையில் தவம் பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ அந்த ஆற்றுக்கு மறுபக்கத்தில் கொஞ்சம் இந்த பால் விற்கிறவங்களெல்லாம் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஆற்றை கடந்து மறுபக்கம் வருவாங்க. மறுபக்கத்தினுடைய கரையில் தான் அந்த முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவங்க அந்த பால் விற்கிறவங்கெல்லாம் அந்த ஊர்களில் கொண்டு வந்து பாலெல்லாம் விற்றுட்டு சாயங்காலம் ஆகிட்டுன்னு சொன்னால் ஆற்ற கடந்து இப்படி அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. ஒரு நாள் இப்படி என்னன்னு சொன்னால் ஆற்ற கடந்து வந்துட்டு திரும்பி போகிற நேரத்தில் ஆற்றுல வெள்ளம். அப்போ அவங்க வந்து இந்த முனிவர்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க, இந்த ஆற்றை கடந்து போகிறக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், எனக்கு ஒரே பசியாக இருக்குது, ஏதாவது கொடுங்க நான் உங்களுக்கு வழி பண்ணுறேங்கிறார். உடனே அவங்க மீதி இருக்கிற பால் பொருள் தயிர்கிறெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு பிடி பிடிக்கிறார். பிடிச்சிட்டு ஆத்தங்கரையில் வந்து நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் எதுவுமே சாப்பிடாமல் பட்டினி கிடைக்கிறது உண்மையாக இருந்தால் நீ ஆறே வழி விடுவாயாகன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஆறும் வழி விட்டுருது, இவங்களும் போயிடுறாங்க. பக்கத்தில் இருந்த சிஷ்யன் பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னடா நம்ம கண் முன்னால் தான் வெட்டு வெட்டுன்னு வெட்டினார், இப்போ நான் பட்டினி கிடக்கிறது உண்மையாக இருந்தால் வழி விடுகன்னு சொன்னால் ஆறும் வழி விடுது, என்ன நடக்குது, ஏதோ கோல்மால் நடக்குது என்னன்னு சொல்லி அப்புறம் அந்த முனிவர்கிட்ட கேட்குறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ நான் சொல்லிங்க ஒன்றுமே கிடையாது, ஒவ்வொரு நேரமும் நான் இருக்கும், என்னுடைய தாட்டு வந்து வரும்போதெல்லாம் ஒரு நான் இருந்துகிட்ருக்கும், ஆனால் தாட்டு வந்து நிரந்தரமானது கிடையாது, புதுசு புதுசாக தான் வந்துகிட்ருக்கு, புது புது நானாக தான் வருது. சாப்பிடும்போது இருந்த நான் வேறு, ஆற்ற வழிவிட சொல்லும்பொழுது இருந்த நான் வேறு. அதனால் ஆற்ற வழிவிட சொல்லக்கூடிய நான் வந்து எதுவுமே சாப்பிடலை, சாப்பிடும்போது இருக்கக்கூடிய நான் வந்து சாப்பிட்டுட்டு மட்டும்தான் இருக்குது. இதே மாதிரி நான்கிறது அந்தந்த நேரத்தில் வந்துட்டு புதுசு புதுசாக வந்துட்டு போயிட்டுருக்கு, பெருமனட்டாக அங்கே ஒரு நானுமே கிடையாது. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னால் சைக்கலாஜிக்கலாக நம்முடைய மனோரீதியாக அகத்தை பொறுத்த அளவில் இந்த கான்செப்ட் கரெக்ட், எல்லாமே கரெக்டு தான். அங்கே வந்து நம்ம வந்து நிரந்தரமாக பெர்மனெண்ட்டாக ஒன்றுமே கிடையாது, எல்லாமே மொமெண்ட்ரியாக தானாகவே வந்துகிட்ருக்கு, நமக்கு அங்கே செயல்படுறதுக்கு எதுவுமே கிடையாதுங்கிற ஆஸ்பெக்டில் கரெக்ட். இப்போ இதை வந்து நம்ம புறத்துக்கு நம்ம ரிலேட் பண்ணக்கூடாது. ஒருத்தர்கிட்ட அவசரமாக எனக்கு ரொம்ப அவசரம் ஒரு 10,000 ரூபா கடன் வாங்குகிறோம், நாளைக்கு தந்துடுறேன்னு சொல்லி அவர் மறுநாள் பணத்தை கேட்டு வாராரு. வாங்கியவன் இன்று இல்லை, வாங்கியவன் நேற்றே போய்விட்டான், இன்று இருப்பவன் வேறு நபர், நீ அவர்கிட்ட சொன்னால் சரியாக வராது. அங்கே நேற்று வாங்கினவரும் இன்றைக்கி பதில் சொல்கிறவரும் ஒருத்தர் தான். அப்போ ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வேறு, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வேறு. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் அங்கே பெருமை நாங்கள் ஒரு நபரே கிடையாது, ஒவ்வொரு நேரமும் ஒரு தாட் வரும் பொழுது மொமெண்ட், தாட்டுங்கிறது மொமெண்ட் பை மொமெண்ட்டாக புது புது தாட்டு தான் வரும், பெர்மனெண்ட்டாக ஒன்று இந்த மெமரி ஒன்றா உள்ள இருக்கலாம், ஆனால் தாட்டுங்கிறது மொமெண்ட் பை மொமெண்ட்டாக புதுசாக வரக்கூடியது. அந்த தாட்டு ஒவ்வொரு தாட்டு வரும் பொழுதும் அங்கே அனுபவம் அனுபவிப்பவன் சொல்லி ரெண்டு அம்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி ஒரு ரெண்டு அம்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும், அது இல்லாத எந்த தாட்டுமே கிடையாது. ஆனால் அந்த அதில் வரக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்கை வச்சுக்கிட்டு நம்மளை பெர்மனெண்ட்டாக ஒருத்தராக கற்பனை பண்ணி சைக்கலாஜிக்கலாக ஒரு பெர்மனன்சியாக ஒரு நபரை நம்ம உருவாக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு அகம் முரண்பாடு தான் ஏற்படும். ஆனால் அகத்தை பொறுத்தளவில் எல்லா அனுபவங்களும் மொமெண்ட்ரியாக வந்து வந்து போகுது. அதே மாதிரி ஒரு அனுபவம் தான் வந்து நான்கிறதும் அதே மாதிரி ஒரு அனுபவம் தான். அங்கே வந்து உண்மையிலே அனுபவம் அனுபவிப்போங்கிற மாதிரி ஒரு அனுபவிப்போங்கிற மாதிரி அங்கே ஒன்றுமே கிடையாது, அனுபவங்கிற மாதிரி தான் வருது. ஒரு அனுபவத்துக்கு நான் அனுபவிப்பேன்னுட்டு ஒரு பேரை கொடுத்துட்றோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸருங்கிற ஒரு பேரை கொடுத்துட்றோம். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸர்ன்னுட்டு ஒன்றுமே கிடையாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸருங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படலாம், அது ஒரு ஃபீலிங் தானே ஒழி அது அனுபவமே, அது ஒரு அனுபவம் ஒரு அனுபவிப்போன்னு கிடையாது. அதனால் சைக்கலாஜிக்கலாக பொறுத்த அளவில் எங்கள் சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நம்ம எல்லா அனுபவங்களுமே தோன்றி மறையுதுங்கிற மாதிரி விட்டுற வேண்டியதுதான். ஆனால் அதே நேரத்தில் புறத்தை பொறுத்த அளவில் அங்கே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாமே செயல்களால் ஆக்கப்பட்டது,
செயல்களை பொறுத்த அளவில் நம்ம பொறுப்பு செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம என்ன செய்யணுமோ அந்த செயலை செயல்படுத்தணும், சரியான செயல்களை சரியான முறையில் நம்ம செயல்படுத்தணும். அங்கே செய்ய வேண்டாததுன்னுட்டு இருக்குது, வேண்டாத செய்யக்கூடாது. அப்போ புறங்கிறது வந்து பொறுப்புள்ள பகுதி. அகத்தை பொறுத்தளவில் பொறுப்பே எடுக்கக்கூடாது, பொறுப்பற்ற பகுதிங்கிற மாதிரி விட்டுற வேண்டியதுதான். அங்கே வந்து நம்ம பொறுப்பெடுக்கிறதான் தவறு. சொல்லப்போனா சொன்ன நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கியேன்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்தில் எடுத்துனா அது ஒரு கிரெடிட்டாக தான் எடுத்துக்கிடும். புறத்தை பொறுத்தளவில் நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கியேன்னு சொன்னால் அது வந்து சரியில்லை, அதுங்க வந்து பொறுப்போடு தான் இருந்துக்கிடும். அகத்தை பொறுத்தில் பொறுப்பை எடுக்கிறது தான் தவறு. அதனால் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிடுறதுங்கிறது அகத்தை பொறுத்தில் ஒரு கிரெடிட்டாக தான் எடுத்துக்கிடும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் நேச்சுரலுங்கிற ஒரு நிலையில் தான் இருக்கணும் ஒழிய நாம் எந்த பொறுப்புமே எடுக்கக்கூடாது. சொல்லப்போனால் இப்போ நம்ம ஞானம் அடைகிறது முக்தி அடைகிறதுங்கிற பொறுப்பு கூட அங்கே தேவையில்லை. எந்த அது வந்து எப்படி வேணாலும் இயங்கிட்டு போட்டோம், அது இயற்கையாக இருக்கணும். அங்கே வந்து செயற்கைங்கிறதே இருக்கக்கூடாது. ஆனால் புறத்தை பொறுத்த அளவில் அது இயற்கை கிடையாது. புறம்ங்கிறது ஒரு செயற்கையானது. இந்த புறத்தை பொறுத்தில் நாம் ஒரு செயற்கை தன்மையோடு இருக்கிறனால நம்ம செய்ய வேண்டியது செய்ய வேண்டாததுங்கிறதெல்லாம் நம்ம தீர்மானம் பண்ணி நிர்ணயம் பண்ணி நம்ம சரியான முறையில் நம்ம அதை எடுக்கணும். இப்போ நம்ம பொதுவாக நம்முடைய கான்செப்டுகளில் வந்து கர்ம வினை மறுபிறப்பு இதில் பற்றி நாங்கள் பொதுவாக சொல்கிறதில்லை. பட் நாம் சொல்லலைன்னாலும் கூட அந்த கேள்விகள் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கிறனால நாங்களாயே முன்னுக்கு அதுக்காக சில விஷயங்களை சொல்லிடுறோம். மெயின் சப்ஜெக்டில் அது வராது. இப்போ நாம் வந்து ஒரு இதை போட்டிருக்கிறோம், கர்ம வினைகளுக்கு அறிவியல் ரீதியான தீர்வுங்கிறத ஒன்று போட்டிருக்கிறோம். கர்ம வினைங்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறத என்ன சொல்லுது. கர்ம வினைங்கிறது வந்து ஒரு மூணாக பிரிக்கிறாங்க, ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மான்னு சொல்லி மூணு கர்மாவாக பிரிக்கிறாங்க. இதை நமக்கு நிறைய பிறவிகள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிறவிகள் இருக்குது. நம்ம பல பிறவிகளில் செய்ததனுடைய மொத்த தொகுப்பு வந்து சஞ்சித கர்மான்னு சொல்லிடுறாங்க. அந்த சஞ்சித கர்மாங்கிற மொத்த தொகுப்பிலிருந்து நாம் இந்த பிறவிக்கு நாம் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னுட்டு எடுத்துகிட்டு வர்றத வந்து பிராரப்த கர்மாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பிறவியில் நாம் சில புதுசாக சில கர்மாக்களை உருவாக்குறோம், அதுக்கு பேர் ஆகாமிய கர்மான்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு பேங்க்கில் நிறைய பணம் இருக்குது, ஒரு 50 கோடி ரூபா பணம் நம்ம பேங்க்கில் இருக்குது. இதுதான் நம்முடைய மொத்த பேங்க் பேலன்ஸ், நம்முடைய மொத்த ஆஸ்தி, மொத்த சொத்து. இப்படி டோட்டலாக இருக்கக்கூடிய மொத்த சொத்து மொத்த ஆஸ்திக்கு பேர் வந்து சஞ்சித கர்மானி பேர். அதில் நம்ம செலவு பண்ணுறதுக்காக ஒரு 1 கோடி ரூபா பணத்தை எடுக்கிறோம், செலவு பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். அப்படி செலவு பண்ணுறதுக்காக கையில் எடுத்துகிட்டு வர்றது இந்த ஜென்மாவில் இந்த பிறப்பில் அனுபவிக்கிறாக எடுத்துகிட்டு வர்ற அந்த செலவு பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வர்ற அந்த பணத்துக்கு பேர் தான் வந்து பிராரப்த கர்மான்னு சொல்கிறோம். நம்ம அப்படியே செலவு பண்ணும் பொழுது புதுசாகவும் ஏர்ன் பண்ணிடுறோம். இப்போ நாம் வந்து செலவழிக்கிறாக எடுத்துகிட்டு வந்த 1 கோடி ரூபா பணத்தில் ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அந்த இன்வெஸ்ட் பண்ண இடத்துலருந்து கொஞ்சம் நிறையா வருமானம்லாம் வருது. இப்படி புதுசாக வரக்கூடிய வருமானத்தை வந்து ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம். இப்போ இது என்ன கர்மாவும் இருந்துட்டு போட்டோம். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிறோம். உன்னுடைய கர்மா சரியில்லை, உன்னுடைய வினை சரியில்லை, விதி சரியில்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஜாதக ஜோதிடங்களில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு சில அனுபவங்கள் கிடச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 30 வயசாகுதுன்னு வச்சுக்கோம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வந்து உங்களுடைய யாராவது ஒருத்தர் ஜாதக விற்பனர் ஒருத்தர்கிட்ட கொண்டு உங்கள் ஜாதகத்தை காட்டுறீங்க. அவர் உங்கள் ஜாதக கட்டங்களெல்லாம் உங்களை நேரிலே உங்களை பார்த்துருக்க மாட்டார். அந்த ஜாதக கட்டத்தை பார்த்து 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத கரெக்டாக சொல்லிடுவார். 30 வயசுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறதையும் சொல்லுவார்.
முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது கரெக்டாக சொல்லிடுவார். ஆனால் முப்பது வயசுக்கு பிறகு என்ன நடக்குங்கிறது வந்து அவர் சொன்ன மாதிரி நடக்காது. அதுக்கு என்ன காரணம்? இப்போ உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் முப்பது வயசில் உங்களுக்கு பல கோடி ரூபா வருமானம் வரும், புகழ்மிக்க ஒரு பதவிகள்லாம் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஜாதகம் சொல்லுதுன்னு வச்சுடுங்க. யாராவது வேண்டான்னு சொல்லுவோமா? கொஞ்சம் அட்வான்ஸாக வந்தால் பரவாயில்லையேன்னு சொல்லுவோம். வேண்டான்னு சொல்லி நம்ம எனக்கு இந்த வசதிகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பூஜையோ தியானமோ பிரார்த்தனையோ எதுவுமே பண்ண போகிறதில்ல. சீக்கிரம் வந்தால் பரவாயில்லன்னு தான் பண்ண முடியும், வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டோம். ஆனால் உங்களுக்கு விதிப்படி என்னெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் வரணும்னு சொல்லி அவங்க விதிப்படி அமைக்கப்பட்டிருக்கோ அது நடக்காமல் போயிடும். அப்போ ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கு, நான் வேண்டானே வேற நான் சொல்லலை, ஆனால் ஏன் நடக்காமல் போச்சு? இப்போ அதுக்கு தான் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய ஆகாமிய கர்மாங்கிறது அப்போ தான் குறுக்க வந்துடுது. நாம் செய்யக்கூடிய இப்போதைக்கு செய்யக்கூடிய சில மோசமான செயல்கள் வந்து நமக்கு வரக்கூடிய நல்ல அம்சங்கள் எல்லாத்தையும் பாதிச்சிடுது, உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களெல்லாம் தடுத்துருது. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் ஜாதகப்படி அப்படி தான் இருக்கும், ஆனால் ஜாதகப்படி நடக்காது. ஏன்னா நாம் அதுக்கு எதிராக கூட ஒன்றுமே பண்ணலை, இப்படி நடக்கணும் பரிகார பூஜைகள் அந்த தவத்தியானங்கள் என்ன கூட ஈடுபடலை, ஆனால் நடக்காமல் போயிடும். எப்போ காரணம்னு சொன்னால், நம்ம இந்த ஜென்மாவில் நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்ட செயல்களுடைய விளைவாக நமக்கு வரக்கூடிய நல்ல நிகழ்ச்சி நடக்காமல் போயிடும். அப்போ நல்ல நிகழ்ச்சிகளை நடக்காமல் பண்ணுறதுக்குள்ள ஆற்றல் வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால், அந்த ஆகாமிய கர்மாவுக்கு இருக்குது. அதே ஆகாமிய கர்மாவுக்கு வேறு மாதிரி அதே மாதிரி ஆப்போசிட்டாகவும் பவர் இருக்குது. உங்களுக்கு நடக்க வேண்டிய மோசமான நிகழ்ச்சியை நடக்காமல் பண்ணுறதுக்கும் இந்த ஆகாமிய கர்மாவுக்கு சக்தி இருக்குது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய செயல்களை வந்து ஒரு நற்செயல்களாகவும் ஒரு தர்ம நியாயப்படி நடந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு தலையில் விதி வந்து மோசமானதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருந்தாலும் கூட அது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது. அதனால் சாஸ்திரங்கள் வந்து தர்மத்தை நீ வந்து தெரிஞ்சுக்கிடணும், தர்மத்தை விசாரித்து தர்மப்படி நடந்தோன்னு சொன்னால் தர்மமே உன்னை காப்பாற்றோங்கிற மாதிரி நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அதை நம்ம வந்து ஒரு வாழ்க்கைக்காக எடுத்துக்கிடலாம். இப்போ இது அது வந்து அதுக்காக நம்ம வந்து ஒரு மூடநம்பிக்கையாக எடுக்காதபடி இதில் உள்ள ஒரு அறிவியல் உண்மையை நீங்கள் வந்து எடுத்துக்கிறது மூலமாக நாம் வந்து நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு செயல்களை வந்து தர்மப்படி அமைச்சிக்கிடலாம் ங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வரலாம். இதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல முறையில் நடக்கு, நற்செயல்களாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ செய்ய வேண்டிய செயல்களை நல்லதே சிந்தித்து நல்லதே செய்ய வேண்டியது எல்லோருடைய கடமை. இது நம்முடைய இயற்கையான தன்மையாக இருக்குது. உண்மையிலே எல்லாருமே அவங்கவுங்களுடைய கடமையை செஞ்சோன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உலகமே நல்லாயிருக்கும், எல்லாமே தர்மமயமாகவே இருக்கும். இதில் நம்ம அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் அகமும் வந்து புறச்செயல்களுக்கு உதவியாக வந்துடும். அகத்தை பொறுத்த அளவில் நாங்கள் உண்மையிலே இங்கே ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, ஆனால் கண்டுபிடிச்சிக்கணும். அகத்தை பொறுத்தவரை நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. அங்கே ஒன்றும் பெரிய வேலை இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய கட்டடத்தை கட்டணும்னு சொல்லி சொன்னால் பல வருஷங்கள் கூட முயற்சி பண்ணி பெரிய கட்டடத்தை கட்டணும். உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி சொன்னால் ஒரே நிமிஷத்தில் வேண்ட வேண்டான்னு சொல்லி கையெழுத்து போட்டு ஒருத்தர் வித்துட்டு போயிட்டீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி அகத்தை பொறுத்த அளவில் அங்கே ஒன்றுமே வேண்டியதில்லைன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. அங்கே எதையுமே கையில் வேண்டியதில்லை. இந்த பற்றில்லாமல் இருக்கணும், ஆன்மீகத்தினுடைய இயல்பே பற்றில்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அகத்தை பிடிக்கிற பற்றில்லாமல் இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பற்றற்றுன்னு சொன்னால் உங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை பிடிக்காதனால தான் உண்மையான பற்றற்று நல்ல. அது நம்முடைய இயற்கை அப்படி தான் இருக்கணும், அதுதான் இயற்கையான நல்ல. அப்போ அந்த அகத்தை பொறுத்த அளவில் அந்த பற்றற்ற நிலையில் இயற்கையான நிலையில் நேச்சுரலான நிலையில் இருக்கிறது வந்து அங்கே ஒன்றுமே உண்மையில் இருந்தால் அங்கே எதையுமே செலக்ட் பண்ணக்கூடாது. இது வேணும் நல்ல உயர்ந்த நிலைன்னுட்டு ஒன்று செலக்ட் பண்ணிங்க.